வெள்ளிக்கிழமை தீபாவளியை இந்த நண்பன் வீட்டுல கொண்டாடுவாங்களாம் அண்ணனா, அப்புறம் சனிக்கிழமை இன்னொரு நண்பன் வீட்டுல போய் தம்பியா கொண்டாடுவாங்களாம். அப்புறம் ரெண்டாவது ரவுண்டு பேசும்போது என்ன சொன்னாங்க, கதவை இழுத்து மூடிடுவாங்களா, 7 மணிக்கு திறந்துருவாங்களா. முன்னுக்கு பின்னா பேசுறது தான் சொந்த பந்தம். அப்புறம் எப்படி கொண்டாட்டம் வரும்? ஆனா நட்பு என்னைக்காவது அந்த மாதிரி பேசியிருக்கா? அதுதான் யோசிக்கணும். அதாவது எல்லா நண்பர்கள்கிட்டையும் போயிட்டு மச்சி மாமான்னு கூப்பிடுறோம், அண்ணன் கூப்பிடுறோம், மாமான்னு கூப்பிடுறோம் நாங்கல்ல, ஏன் கூப்பிடுறோம் யோசிச்சோமா? உறவில் நட்பை தொலைத்து விட்டதால் நட்பில் உறவை தேடுகிறோம். நான் ஒரு என்னுடைய தம்பியின் ஒரு குழந்தைக்கு நான் சொந்தமானதுனால நான் பெரியப்பா, ஆனா என் நண்பர்களோட ஒவ்வொரு குழந்தைக்கும் பெரியப்பாவாக மாமாவாக என்னால் இருக்க முடிகிறது என்றால் அதுதான் அந்த நட்பின் பலம் அப்படிங்கறதான் நாங்க சொல்ல வரோம். ஐயா, உறவுங்கிறது நாங்க வேண்டாம்னு சொல்லல, ஒரு அளவு வரைக்கும் தான். தோளுக்கு மிஞ்சினா தோழன்னு ஏன் சொன்னோம்? ஒரு அளவு வரைக்கும் தான் அப்பா கூட அப்பாவாக வர முடியும். இன்று கூட சொல்கிறேன், பாரதி கண்ட புதுமை பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த காலம் மாதிரி புருஷன் 10 அடி முன்னாடி போய் பின்னாடி போனா முன்னேற்றமா கொண்டாட்டமா இல்ல நண்பனா, கையோடு கை சேர்த்து ஒன்றாக வாழ்க்கை பயணத்தில் கணவனும் மனைவியும் போனால் கொண்டாட்டமான்னு யோசிக்கணுமா இல்லையா? அது அடுத்தது நல்லா எழுதுனாயா? போனோம், கொஞ்சம் முந்தி போயிடப்படாது பிரச்சனை, கை கை கோத்துட்டே போனோம், கொஞ்சம் முந்தி போயிட்டா கொஞ்சம் பயமா இருக்கு, அவ்வளவுதான். புதுக்கவிங்க அழகா எழுதுனோம், நீ இல்லை என்றால் நான் இல்லை என்று சொல்வது நட்பு காதல், ஆனால் யார் இல்லை என்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்வதுதான் நட்பு அப்படின்னு எழுதுனானே, அதுதான் என் சிறந்த நட்பு. இப்படி சொல்றேன், அதாவது தாய்மாமன் வந்து உரிமையை விட்டு கொடுக்க மாட்டானா, இதுதான் பெரிய பிரச்சனையே. சொந்த பந்தத்திலயும் சொத்து சொகத்திலயும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனா நட்புன்னது பாத்தீங்கல்ல, கண்ணனுக்கு விட்டு கொடுத்தாங்களே நிலா, அதுதான் என் நட்பு.